ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. இந்தியாவில் நரசிம்மதேவர் அப்படின்ற மன்னரால் 13ஆம் நூற்றாண்டில் சூரியனுக்காக முதல் முதலாக கட்டப்பட்ட கோவில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கோனார்க் அப்படின்ற கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்குது. ஸோ அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்ன வரைக்குமே அந்த மர்மமான விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியோட அமைப்பை வச்சு உதயம், நண்பகல், மாலை அப்படின்னு மூணு வகையாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்கள் அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் உதயம் அப்படின்றதுக்காக முதல்ல எழுப்பப்பட்ட கோயில் தான் ஒரிசாவில் இருக்கிற இந்த கோனார்க் அப்படின்ற கோயில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூரியனோட சிலை மிதந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வேற சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்துச்சு. கடந்த காலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சூரிய சிலை மிதக்குது, எதனால் மிதக்குது, ஸோ மற்ற கோயில் இல்லாத மிகப்பெரிய அதிசயம் எப்படி இந்த கோயிலில் மட்டும் கிடைக்கிது, ஸோ மற்ற கோயிலெல்லாம் மிதக்காத சூரியன் சிலை இந்த கோயிலில் மட்டும் எப்படி மிதக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய மர்மம் எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு. அதை போக்குற வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும். 17ஆம் நூற்றாண்டில் கோயிலோட ஒரு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மர்மத்துக்கான புதிர் வந்து கிடச்சிருக்கு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லும். அந்த இடிந்து விழுந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 52 டன் காந்தம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட உள்கட்டமைப்பை பார்த்தா யாருக்குமே பேச்சே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவு பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் தூண்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கற்களுக்கு இடையில் தூண்களை கொடுத்து, அதாவது இரும்பு தூண்களை கொடுத்து இந்த கோயிலை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ தனியாக தூண் ஒன்று இந்த கோயிலில் அமைக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வச்சு பார்க்குறப்ப ஸோ கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த கற்களுக்கு இடையில் இரும்பு தூள்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 52 டன் காந்தம் அந்த ஒரு பகுதியிலிருந்து மட்டும் எடுத்திருக்காங்க, இடிஞ்சு விழுந்த ஒரு பகுதியில் மட்டுமே எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த ஒரு ஈர்ப்பு விசை அப்படின்ற காரணத்தினால தான் சூரியன் சிலை கோயிலில் மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் சிலை அந்த கோயிலில் மிதக்கிறது கிடையாது, தரையோடு ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 52 டன் காந்தம் அது மட்டும் இல்லாமல் இரும்பு துகள்கள் இதனால தான் சூரிய பகவான் சிலை மிதந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புதிரை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா காலத்தொடர் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த கோயிலோட வடிவமைப்பு. ஸோ எப்படிப்பட்ட வடிவமைப்பில் இருக்கும் அப்படின்னா சூரிய பகவான் தேரில் அமர்ந்திருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி 7 குதிரைகள் இருக்கும். தேர் சக்கரம் பார்த்தீங்கன்னா 24 தேர் சக்கரங்கள் இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காலத்தோட தொடர்புடைய கோயில் அப்படின்னு இந்த கோயிலில் சொல்கிறாங்க. ஸோ 7 குதிரைகளும் பார்த்தீங்கன்னா வாரத்தோட 7 நாட்களை குறிக்கும். 24 சக்கரமும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறத குறிக்கும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடிகாரம் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேரத்தை அவங்க சூரிய ஒளியை வச்சு 8 சாமங்களாக தான் பிரிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம பழந்தமிழர்கள் 24 சக்கரத்தை வடிவமைச்சிருப்பாங்க, 7 நாட்கள் வாரத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு 7 குதிரைகளை வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மர்மம் இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க சூரியன் சிலை எதனால் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே யாராலுமே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லணும். இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சூரியனார் கோவில் அப்படின்னு சொல்கிறத விட காமதேவன் கோயில் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு இந்த கோவிலோட கட்டடமைப்பு இந்த கோயிலை அப்படி பேச வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ இந்த கோவிலோட முழு கட்டடப்பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா காமம் வழிந்தோடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு சிற்பங்கள் எல்லாமே எப்படி எப்படிலாம் காமம் இருக்கும், எந்த மாதிரியான நிலைகளில் இருக்கும் அப்படின்றது தெல்ல தெளிவாக 1 பை 1 அவங்க பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்தில் இருந்த சிற்பிகள் இவ்வளவு அழகா வடிவமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிற்பியின் திறமையை பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. சிறப்புக்குரிய இந்த கோனார்க் சூரியனர் கோவில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அப்படின்ற அமைப்பால் உலக பண்பாட்டு சின்னமாக 1984 அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த கோனார்க் அப்படின்ற கோயில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட சீரமைப்பு பணி எல்லாமே நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸான நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் சூரியனுக்காக அமைக்கப்பட்ட கோவில்களில் எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கோனார்க் அப்படின்ற கோயில்.
இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள். சோ இன்ன வரைக்குமே புதிரா இருக்குது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி பழந்தமிழர்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கும் அப்படின்றத கரெக்ட்டா கெஸ் பண்ணி அதாவது கடிகாரம் இல்லாத காலகட்டத்துல கரெக்ட்டா கெஸ் பண்ணி 24 தேர்ச்சக்கரங்களை அமைச்சாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, அப்படி ஏதாவது ஐடியா இருந்துச்சுனா அத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. சோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.